தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் மனித மகன் வருவதை பற்றி இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது. கவனமாயிருங்கள், விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அந்நேரம் எப்பொழுது வரும் என உங்களுக்கு தெரியாது. நெடும் பயணம் செல்ல இருக்கும் ஒருவர் தம் வீட்டை விட்டு வெளியேறும்போது தம் பணியாளர் ஒவ்வொருவரையும் அவரவர் பணிக்கு பொறுப்பாளராக்கி விழிப்பாயிருக்கும்படி வாயில் காவலாளிக்கு கட்டளையிடுவார். அதுபோலவே நீங்களும் விழிப்பாயிருங்கள், ஏனெனில் வீட்டு தலைவர் மாலையிலோ நள்ளிரவிலோ சேவல் கூவும் வேளையிலோ காலையிலோ எப்போது வருவார் என உங்களுக்கு தெரியாது. அவர் திடீரென வருக நீங்கள் அவர் திடீரென்று வந்து நீங்கள் தூங்குவதை காணக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்வதை எல்லோருக்கும் சொல்கிறேன், விழிப்பாயிருங்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவிலே நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த புதிய திருவழிபாட்டின் ஆண்டிற்கு உங்கள் எல்லோரையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றோம். இந்த புதிய திருவழிபாட்டின் ஆண்டானது திருவருகை காலத்துடன் துவங்குகிறது. அன்பார்ந்தவர்களே, நம் எல்லோருக்கும் தெரியும், திருவருகை காலம் என்றால் இயேசுவுடைய வருகைக்கு நம்மையே நாம் தயாரித்து கொள்ளக்கூடிய ஒரு காலம். இந்த காலத்திலே நம் எல்லோருக்கும் இயேசுவுடைய முதல் வருகை பற்றி தான் சிந்தனையில் இருக்கிறது. இயேசு பெத்லகேமிலே இடையர்கள் மத்தியிலே, வானதூதர்கள் மத்தியிலே பிறந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிலைதான் நமக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. மற்றும் அதை நாம் ஆடம்பரத்துடன் கொண்டாடுகின்றோம். புதிய உடைகளை எடுத்து பலகாரங்களை செய்து வீடை சுத்தம் செய்து பாவசங்கீர்த்தனம் செய்து இந்த இயேசுவுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றோம். ஆனால் திருச்சபை இந்த ஒரு வருகை மட்டும் நமக்கு முன்பாக வைப்பதில்லை, மாறாக இயேசுவுடைய இரண்டாம் வருகையை கூட நமது முன்பாக வைத்து அந்த ஒரு நிகழ்விற்கு கூட நம்மையே நாம் தயாரிப்பாக வைத்துக்கொள்ள அழைக்கின்றது. ஆமன் பார்ந்தவர்களே, இன்றைக்கு இந்த திருவருகை காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்று நாம் எல்லோரும் இயேசுவுடைய இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்க தயாரித்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இந்த இரண்டாம் வருகை முதல் வருகை போல மகிழ்ச்சியை தருவதில்லை, மாறாக அச்சத்தை தருகிறது. ஏனென்றால் இந்த இரண்டாம் வருகை இயேசு மாட்சிமையுடன் வந்து நம் எல்லோரையும் தீர்ப்பிட வருகிறார். ஆகவே அச்சத்தையும் பயத்தையும் கொடுக்கக்கூடிய வருகை இது. இந்த வருகைக்கு நாம் எப்படி தயாரித்து கொள்ள முடியும் என்று நீங்கள் கேட்டால், இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்கிறது, விழிப்பாயிருங்கள். இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நம் எல்லோரையும் மூன்று முறை இந்த வார்த்தை விழிப்பாயிருங்கள் என்று வார்த்தை தோன்றி நாம் அனைவரும் விழிப்பாக இருந்து நம்மையே நாம் தயாரித்து கொள்ள அழைக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு நிகழ்வை எனது வாழ்க்கையிலே நான் மறக்க முடியாது. ஒரு நாள் என்னுடைய நண்பர் குருவானவருடன் நான் நோயின் பூசுதல் ஒருவருக்கு கொடுக்க சென்றிருந்தேன். அங்கு சென்ற பொழுது அந்த மனிதர் அழுது கொண்டிருந்தார், அழுது கதறி கதறி அழுது கொண்டிருந்தார். ஏனென்றால் இவர் தயாராக இல்லை. அவர் சொன்னது ஒன்றே ஒன்றுதான், ஃபாதர் நான் இன்னும் ரெடியா இல்லை சாவறதுக்கு. என்னுடைய இளமையிலே நான் இந்த உலகத்தை சார்ந்த எல்லா இன்பங்களையும் நான் அனுபவித்திருக்கிறேன், சந்தோஷமா இருந்த ஃபாதர், ஆனா என்னுடைய ஆன்மாவை நான் மறந்து விட்டேன். என்னுடைய ஆன்மாவை தூய்மையாக வைத்து கொள்ள மறந்து விட்டேன். தயாராக இல்லை ஃபாதர், நான் ரெடியா இல்லை ஃபாதர் என்று கதறி கதறி அழுதான். அன்பார்ந்தவர்களே, நம்மில எத்தனை பேருக்கு இந்த நிலை இன்றைக்கு ஏற்படும்? இந்த நிமிடம் நமது கடைசி நிமிடமாக இருந்தால் நம்மில எத்தனை பேர் இப்படி கதறி கதறி அழப்போகிறோம்? நாம் இன்னும் தயாராக இல்லை, இயேசு கிறிஸ்துவுடன் செல்ல நாம் தயாராக இல்லை என்று சொல்ல போகிறோம். அன்பார்ந்தவர்களே, பல நேரங்களில் நாம் வெளிப்புறமான தயாரிப்பை தான் செய்து கொள்கிறோம். நாம் புதிய ஆடைகளை பெறுவதும் மற்றும் பலகாரங்களை செய்வதும் வீடு சுத்தம் செய்வதும் இந்த விதமான
வெளிப்புறமான தயாரிப்பை செய்து கொள்கிறோமானால் நமது உள் தயாரிப்பு எப்படி இருக்கிறது, ஆன்மீக தயாரிப்பு எப்படி இருக்கிறது? அன்பார்ந்தவர்களே, இந்த உலகம் இன்றைக்கு நமக்கு ஒரு பெரிய உண்மையை உணர்த்தி இருக்கிறது. இந்த கொடிய நோய் வந்து எத்தனையோ மனிதர்கள், நேற்று இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை. ஆகவே நமது முடிவு எப்பொழுது வரும் என்று நமக்கு தெரியாது. நம்முடைய முடிவு வரும் பொழுது நாம் தயாராக இருப்போமா, அதுதான் கேள்வி. பல நேரங்களிலே நாம் எப்படி வருவார், எங்கே வருவார், எதற்காக வருவார் என்ற கேள்விகளுடன் நாம் ஈடுபட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நமக்கு திருச்சபை மற்றும் இயேசு கிறிஸ்துவது சொல்வது ஒன்றே ஒன்று தான், அதை பற்றி கவலைப்படாதீர்கள். நீங்கள் ஆன்மீக ரீதியிலே தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்து தயாராக இருங்கள். இயேசு இன்றைக்கு வந்து நம்மை அழைத்து செல்ல விரும்பினால் நாம் தயாராக இருக்கிறோமா? விண்ணகத்தில் இருக்கிறோம் எங்கள் தந்தி, உமது பேர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண் உலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தந்தருளும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிருந்தது எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்க பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்க பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகி இருக்கிற எங்களுக்காக இப்போதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இதயத்தில் பிறக்கும் நல்லொளி தானே,
பிடுகிறேன்.